எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 16 நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். குட் மார்னிங், வெல்கம் டு டே 16 ஆஃப் அவர் 21 டேஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ரினியூவல். எத்தனை மகிழ்ச்சியாய் தேவ பிரசன்னத்தை கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நாம் அனுபவித்து வருகிறோம். தேவ நம் வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் கிரியை செய்து வருகிறார். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து கர்த்தரை நன்றாக துதித்து உற்சாகமாய் ஆராதனை செய்ய போகிறோம். உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணி பாடி துதித்து ஆராதிக்கிறதுக்கு நம்மை வழி நடத்த பாஸ்டர் ஆஸ்பான் சாம் இருக்கிறார்கள். அவங்களோட இணைஞ்சு நாம் துதிக்க போகிறோம், நாம் செபிக்க போகிறோம். நாம் நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி செபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிப்போமாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 16 நாளின் உபவாசத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நீர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நீர் பலத்த காரியங்களை செய்வீராக. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 21 நாள் உபவாச வேலைக்கு நான் வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவர் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், தூயாதி தூயவரே, நீர் பெரியவரப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஓ, நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. துதிகளுக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு தகுதியுடைய தெய்வமே, நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசன்னம் சபை நிரப்பட்டும், நிரம்பி வழியணும் ஆண்டவரே. தடைகள் விலகும், வியாதி மறையும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரசன்னம், பிரசன்னம் சபையை நிரப்பணுமே. பிரசன்னம், பிரசன்னம் சபையை நிரப்பணுமே. பிரசன்னம், பிரசன்னம் நிரம்பி வழியணுமே. எல்லாரும் வாய்களை திறந்து பிரசன்னம், பிரசன்னம் பர்வாதம் உருகுமே. பிரசன்னத்தால் தடைகள் விலகுமே. பிரசன்னத்தால் பர்வாதம் உருகுமே. பிரசன்னத்தால் தடைகள் விலகுமே. உம் பிரசன்னம் நிரம்பணுமே. என்ன தொடர்ந்து சொல்லுங்களேன். உங்க பிரசன்னம் நிரம்பணுமே, என்னில் நிரம்பி வழியணுமே. சொல்லுங்களேன். பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் சபையை நிரப்பணுமே. பிரசன்னம், பிரசன்னம் நிரம்பி வழி
அவருடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்குறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு அவருடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்குறதோ அந்த இடத்துல சுகம் உண்டு ஆமென் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவால் முன்பதாக நீ சமபூமியாவாய் என்று வேதம் சொல்கிறது அவருடைய பிரசன்னம் சுகத்தை கொடுக்கும் அவருடைய பிரசன்னம் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அவருடைய பிரசன்னம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார் ஆமென் நமக்கு ஒரு திறந்த வாசல் ஒருவேளை நான் போற இடம்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் ஒரு வழியை போறேன் ஆனா அந்த வழி மூடிடுது நன்மை வருவது போல இருக்கிறது ஆனா அது கை நழுவி போகுது நினைக்கிறீங்களா ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த 2021 வருஷம் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறேன் அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது ஆமேன் அவர் திறந்தால் ஒருவனும் அதை அடைக்க முடியாது பாருங்க அவர் நமக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார் அப்படியே என்னோட கூட சேர்ந்து ஹalleluya திறந்த வாசல் எனக்கு உண்டு திறந்த வாசல் எனக்குண்டு சொல்லுங்களேன் திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு தேவன் திறந்திட்டதை ஒருவனும் அடைக்க முடியாதே திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் கரங்களை வைத்து சொல்லுங்களேன் திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் திறந்த வாசல் எனக்குண்டு தேவன் திறந்திட்டதை ஒருவனும் அடைக்க முடியாதே திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் சொல்லுங்களேன் ஓ திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் ரெண்டு கையும் உயர்த்தி தனியாக நிற்கும் போது என் துணையாக வந்திடுவீர் உயர்த்தி மனம் நொந்த நேரத்திலும் மறுவாழ்வு எனக்கு தந்தி ஒரு வழி அடைத்தாலும் மறுவழி திறக்கும் தாவீதின் திறவு கோள உடையவரே ரெண்டு கையை உயர்த்தி திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு சொல்லுங்களே திறந்த வாசல் எனக்குண்டு நல்ல சத்தம் உயர்த்தி திறந்த வாசல் எனக்குண்டு தேவன் திறந்திட்டதை ஒருவனும் தடுக்க முடியாதே திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவன் திறந்த கதவை ஒருவனும் அடைக்க முடியாது தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது உங்க பொருளாதாரத்துல இந்த வருஷம் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஹalleluya நீங்க சம்பாதிப்பதெல்லாம் ஒருவேளை பொத்தல் பையில போடுவது போல இத்தனை ஆண்டு காலமாய் ஒருவன் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் தாவீதின் திறவுக்கோளை உடையவர் தாவீதின் திறவுக்கோளை உடையவர் அவர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் அவர் திறந்தால் ஒருவனும் அதை பூட்ட முடியாது அவர் பூட்டினதை ஒருவரும் திறக்க முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே தாவீதின் திறவுக்கோளை உடையவர் எல்லாரும் கண்களை மூடி லெட்ஸ் ஆல் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஆண்டவரே இந்த உபவாச நாட்கள் என் வாழ்க்கையை மறுரூபமாக்குவதாக அன்றைக்கு நினைவேவின் பட்டணத்தார் பாருங்க ஆண்டவர் அவருக்கு அழிவை கொடுப்பன்னு சொல்லிட்டார் அவருடைய பாவம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டினது ஆனால் அவர்கள் ஒன்று செய்தார்கள் அவங்க எல்லா ஜனங்களும் ராஜா
ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். இருக்கிற எல்லா ஜனங்கள் ஆடு மாடுகள் ஒன்று செய்தது அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேட ஆரம்பிச்சாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேட ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்தது? ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தையே மாத்தினாருங்க. ஆண்டவர் அவளுக்கு அழிவு கொடுக்கல, ஆண்டவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார். எனவே இந்த நேரத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, அப்படி தேவனுடைய சமூகத்தை ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மோடு எங்களுக்கு இருக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கம்ப்பா. அந்த கடைசி அப்படியே கண்களை மூடி எங்களை ஒப்பு கொடுக்குறான். உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ள இயங்குதுப்பா. நீ இடையூடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். அன்றைக்கு ராஜா தரியு என்ற ராஜா, ஆண்டவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஆனால் தானியேலுடைய ஆராதனை அவருடைய உள்ளத்தை மாத்திருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இவர் ஆராதிச்சிருப்பார் சொல்லுங்களேன். ஆண்டவரே நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். விரும்பியாமல் போனாலும் ஆராதிக்கிறது நிறுத்த மாட்டோம் சொல்லுங்களேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. கண்ணில் மூடி உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா சொல்லுங்களேன். உம்மோடு இணைந்திட கரங்களை உயர்த்தி, இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, இன்னினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. நல்ல கரங்களை தட்டி, இது வருடம் ஒரு சமாதானத்தின் வருடம். ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமான ஆண்டு. ஆமென். அவரை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு, அவருக்காய் நிற்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருடம், ஒரு செழிப்பின் வருடம், ஒரு விரிவாக்கத்தின் வருடம். இதுவரை உங்களை ஆசீர்வதித்தவர், இதுவரை உங்களை நடத்தினவர், இனிமேலும் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் எப்படியாக தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடும்போது அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது. வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் பார்க்க தொடங்கினோம். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட்டார். ஒரு சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் வந்தது. ஈசாக்கின் வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட்ட பொழுது பரிதாபத்துக்குரியவனாக இருந்தவன், அவன் சமுதாயம் மக்கள் பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். யாக்கோபின் வாழ்க்கையில் பார்த்தோம் எப்படி தேவன் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ஒரு தேசமாய் மாற்றுகிறார். தேவ சந்திப்பு, ஹவ் எ டிவைன் இன்டர்வென்ஷன் சேஞ்ச்ட் ஏப்ரஹாம் இன்டு எ சைன் ஆஃப் ஜெனரேஷனல் பிளெஸ்ஸிங், ஐசக் ஃப்ரம் பீயிங் பிட்டி டு பீயிங் என்விட், அண்ட் ஜேக்கப் டு அ மேன் ஹூ வாஸ் அ ஃபியூஜிட்டிவ் இன்டு அ நேஷன். அண்ட் டுடே வி வாண்ட் டு கண்டினியூ in that line, the life of Moses. Moses enudaiya vaalkai indiki paarkka pogrom. Moses avan Pharaoh-in naatkalile Egyptile or Levi kudumbathile pirakkiran. Avan valarndha poludhu Devan avan mela or alaippa vechirundar. Avanukulla or unarvu vandhadu, en janangalai naan vidudhalai seiya vendum,
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகணும்னு அவன் விரும்பினான். அப்பொழுது அவன் போய் தன்னுடைய காரியத்தை செய்கிறான். ஒரு எகிப்தியனுடைய தாக்குதலிலிருந்து ஒரு எபிரேயனை, ஒரு இஸ்ரவேலனை அவன் விடுதலை செய்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு தேசத்தையே விடுதலை செய்ய வேண்டியவன், ஒரு தேசத்தையே விடுதலை செய்ய அழைக்கப்பட்டவன், ஒரு ஜனத்தையே விடுதலை செய்ய அழைக்கப்பட்டவன் ஒரு தனி மனிதனை விடுதலை செய்கிறான். ஆனால் நடந்தது என்ன? பெரிய பிரச்சனை வருது. அவன் ஓடி எகிப்தை விட்டே வெளியே தூக்கி எறியப்படுகிறான். எகிப்து அவன் வனாந்திரத்தில் போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் அவன் ஒன்றுமில்லாதவனாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் வாக்கில் வல்லவனாக இருந்தான், அவன் சிறப்பான ஒரு வீரனாக இருந்தான், வல்லவனாக இருந்தான், பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவன் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவன் திக்குவாயும் மந்தனாவுமாய் மாறிவிட்டான். அவனால் 4 வார்த்தை தொடர்ச்சியாக பேச முடியாது. திக்கிற வாய் இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டன்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 4 வார்த்தை நேராக பேச முடியாது, கோர்வையாக பேச முடியாது, எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவன் பட்ட வேதனை. அவன் எகிப்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான், மனவேதனை. The trauma of Moses when he went to save one Egyptian, a man who was called to deliver a whole nation, when he went to save one Israelite from one Egyptian, he was thrown into the desert, and that trauma had made Moses, who was a mighty warrior, a great man of words and deeds according to Acts 7, into a stammerer. And stammering is not being able to speak a few even a sentence fluently. ஆனால் யாத்ராமம் 3 அதிகாரத்திலே நாம் சில நாட்களுக்கு முன்பாக தியானித்தோம். ஒரு தெய்வீக சந்திப்பை அவனுக்கு கடவுள் கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, ஒரு முச்செடி அந்த வனாந்தரத்தில் பற்றி எரிகிறது, அதை போய் பார்க்கலாம், அதை போய் பார்க்கலாம் திரும்ப. நான் பாருங்க, தெய்வீக சந்திப்பு அவனை முற்றிலுமாய் மாற்றினது. எந்த அளவுக்கு மாற்றினது? ஒரு மனிதனை விடுதலை செய்ய முடியாமல் தவித்த அந்த மோசேயை அந்த நாட்களின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜன கூட்டத்தை, 30 லட்சம் ஜனங்களை விடுதலை செய்கிற வல்லமை உள்ளவனாக அந்த தெய்வீக சந்திப்பு அவனை மாற்றினது. A man who could not save one Israelite by the virtue of an encounter he had at the burning bush, a divine intervention, it turned him into a man who redeemed a whole nation out of the most powerful empire of that time, Egypt. Deuteronomy 34:10-12, உபாகமம் 34:10-12 மோசேயின் வாழ்க்கையிலே தேவன் உண்டாக்கின மிகப்பெரிய அந்த சந்திப்பை சுருக்கமாய் சொல்கிறதா இருக்கிறது. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான காரியங்களையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல. அங்கே தான் பாருங்கள், அவன் ஒரு சந்திப்பை, ஒரு தெய்வீக இடைப்படுதலை பெற்றுக்கொண்டான். மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியையும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். One divine intervention in the life of Moses made him a standard, a man who was forgotten. ஒரு மறக்கப்பட்ட மனிதன் தேவன் அவனை சந்தித்த பிறகு மறக்கப்படவே முடியாத ஒரு மனிதனாக சரித்திரத்திலும் அவன் பதிக்கப்படுகிறான். A man who was forgotten in the desert, when God intervened in his life, became an unforgettable man identity for the rest of history. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 80 வயசு ஆயிடுச்சு மோசேக்கு, அவன் மறக்கப்படுகிற நிலைக்கு வந்தான். தெய்வீக சந்திப்பு
மறக்கப்பட முடியாத ஒரு நிலையை அவன் வாழ்க்கையில் கொடுத்தது. நான் இயேசுவின் நாமத்தில் அவங்க மேலே பேசுகிறேன். நீங்கள் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஆனால் தெய்வீக சந்திப்பு இந்த நாட்களில், இந்த 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு முட்செடி எரிகிற அனுபவத்தை நீங்கள் இந்த உபவாச நாட்களிலே பெற்றுக்கொள்ளுகிற இந்த காலங்களிலே தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்கள் பலத்தினால் நீங்கள் செய்ய முடியாததை தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா! வாட் எ பிளெஸிங், வாட் எ க்ளோரி that a divine intervention brings. அடுத்ததாக கிதியோனை குறித்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் 6 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த கிதியோன் அவன் ஒரு மிகவும் சாதாரண கோத்திரத்திலே பிறந்தவன், கடைசி ஒரு மகனாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6 அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது நிறைய சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் 12 முதல் 16 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 6:12-16 டாக்ஸ் அபவுட் அ மேன் கால்ட் அஸ் கிடியன். அவன் பயங்கரமான தீவிரவாதிகள், இந்த மீதியானியர்கள், அவங்க வந்து எல்லா தானியங்களையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த தீவிரவாதிகளுக்கு பயந்து அவன் போர் அடித்து கொண்டிருக்கிறான். கிடியன் வாஸ் அ யங் மேன், வாஸ் அஃப்ரைட் ஆஃப் டெரரிஸ்ட்ஸ். யூனோ தே யூஸ் டு கம் அண்ட் டேக் அவே த ஃபுட் அண்ட் ஹீ வாஸ் ஹைடிங் அண்ட் ஹீ வாஸ் யூனோ கலெக்டிங் த கிரெயின். அவன் போர் அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் ஒரு சந்திப்பை அவனுக்கு கொடுக்கிறார். இட் வாஸ் அ டைம் காட் கேவ் ஹிம் அ டிவைன் என்கவுண்டர், அ டிவைன் இன்டர்வென்ஷன். அந்த தெய்வீக சந்திப்பினுடைய விளைவு என்னன்னு பாருங்க. 12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. Verse 12 says, you mighty man of valor, the Lord is with you. A man was so weak, a weakling. மிகவும் பலவீனமான நிலையில் இருந்த ஒரு மனிதன், மிகவும் சோர்வான நிலையில் இருந்த ஒரு மனிதன், மிகவும் பயத்தினால் நிரம்பின ஒரு மனிதன், இந்த கிதியோனை தேவன் சந்தித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த பலவீனனை தேவன் சந்தித்த போது அவனை கர்த்தர் எப்படி மாற்றாராம், பராக்கிரமசாலி, a mighty man. எந்த அளவுக்கு கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியாக மாற்றுறார் பாருங்க. கர்த்தர் உன்னோட இருக்கிற ஆண்டவனோட இருந்தார். தெய்வீக சந்திப்பு ஒரு மனிதனை பலவீனத்திலிருந்து எடுத்து அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறது. 16 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14 வசனத்தில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா! When God intervenes in the life of a person, His presence turns that man, that woman, into a strong and a mighty man of valor, a mighty woman of valor. And God commissions that person to do exploits. And a karmiyanavargale, Devan oru manidhanai sandhikkumbodhu avan balavaanai maarugiraan. நான் பேசுறவங்க மேல இந்த 21 நாட்கள்ல கர்த்தர் உங்களை சந்திக்கிறதுனால நீங்கள் பலவான்களாய் இருப்பீர்களாக. தானியேல் 11:32 சொல்லுகிறது, தேவனை அறிந்தவர்கள் பலன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். Those who know their God shall be strong and do great, great, great exploits. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றுகிறார், அவருக்காக எழும்புகிற கிதியோன்களாக. வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவன் ஒரு பெரிய மணலத்தனையான மீதியானியரின் கூட்டத்திற்கு விரோதமாக போன பொழுது அவர்கள் போட்ட சத்தம் என்ன? 7:18 கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்றார்கள்.
God raised him to be a standard that they shouted the sword of the Lord and of Gideon. Hallelujah. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லும்படியாக தேவனுடைய வல்லமை ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் விளங்கினது. அவன் ஆரம்பம் ஒரு பலவீனமான மனிதன். தேவன் அவனை சந்தித்த போதோ ஒரு பராக்கிரமசாலியாய் மாறினான். அதுவே உங்கள் சாட்சியாய் இருப்பதாக. புதிய ஏற்பாட்டிற்கு கடந்து வருவோம். புதிய ஏற்பாட்டிலே பேதுருவை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 5:1-11 அவன் ஒரு விரக்தி அடைந்த சோர்ந்து போன ஒரு மீனவனாக இருந்தான். தேவன் அவனை சந்திக்கிற வரைக்கும். ஆனால் அவன் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை பாருங்க. மீன் கிடைக்கல. அவன் சொல்கிறான், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொன்னான். ஆனால் தேவன் அவனை சந்தித்த போது, தேவனுடைய இடைப்படுதலை அவன் பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறியது. அன்றைக்கே அவன் வலைக்கிளிய படகு நிரம்ப 2 படகுகள் அமிழத்தக்கதான அளவிற்கு ஒரு ஆசீர்வாதம். பெந்தேகோஸ்தே நாளிலே அவன் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு மற்ற 12 பேர்கள் மத்தியிலிருந்து எழும்பி நின்று பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே பிரசங்கத்தில். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:16 வாசிக்கும் போது பிணியாளிகளை, Acts 5:15-16, we read about how a divine intervention changed the life of Peter, the frustrated fisherman, into a man who did miracles and signs and wonders that were unheard of. Let's read that. பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். நடந்தது என்ன? 16 கடைசி வாக்கியம், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவனுடைய நிழல் பட்ட பொழுது குணமானார்கள். ஹலலூயா. What a power in a divine intervention. ஒரு தெய்வீக இடைப்படுதல் இதுவரைக்கும் கேள்விப்படாத அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதனாக பேதுருவை மாற்றினது. பழைய ஏற்பாட்டில் எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் மரித்து போன பிள்ளையின் மேலே அவர்கள் விழுந்த பொழுது, விழுந்து ஜெபித்த போது அற்புதம் நடந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு அற்புதம், நிழல் பட்ட உடனே வியாதியஸ்தன் படுக்கையிலிருந்து எழும்பி ஓடுறான். பிசாசுகள் பேய்கள் அலறி ஓடுகிறது. அப்போஸ்தலர்களில் எல்லாம் பிரதான ஒரு அப்போஸ்தலனாக தேவனுடைய இடைப்படுதல் பேதுருவை, ஒரே ஒரு இடைப்படுதல் அவனை மாற்றினது. இதை நல்லா நம்ம கவனிக்கணும். அவன் ஒரு படிப்பறிவு இல்லாதவன். எவ்வளோ பெரிய டிகிரி சர்டிஃபிகேட் ஒரு மனிதன் வைத்திருந்தாலும் தெய்வீக இடைப்படுதல் அவனோடு இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லாமல் போகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் தெய்வீக இடைப்படுதல் தான் உங்கள் வாழ்வின் நோக்கத்தை நீங்கள் அடைய உங்களுக்கு உதவி செய்ய போகிற மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது. த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் யூ வுட் எவர் ஹேவ் டு ரிசீவ் டு பொசஸ் யோர் டெஸ்டினி வுட் நாட் பி எனி திங் பட் தி என்கவுண்டர் த இன்டர்வென்ஷன் தட் யூ கோயிங் டு ஹேவ் வித் காட். டிவைன் இன்டர்வென்ஷன். Any big certificate, any lofty honors, minus a divine intervention, is not going to profit much. But the greatest advantage is a divine intervention that will unlock your destiny. ஹலெலூயா. நான் செபிக்கிறேன், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய பகுதியை, இடத்தை அடையும்படியாக இந்த 21 எஞ்சியிருக்கிற நாட்களில் ஒரு தெய்வீக சந்திப்பு உங்களுக்கு உண்டாவதாக. ஹலெலூயா. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே
பேதுருவுக்குள் கிரியை செய்த அதே வல்லமை உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறது. கடைசியாக பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவன் சபையை பாழாக்குகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் தேவனுக்கான ஒரு நட்சத்திரமாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஏன்? ஒரு தெய்வீக சந்திப்பு. சபையை பாழாக்கினவனை தேவனுக்கான நட்சத்திரமாய் மாற்றினது. One divine intervention turned a Saul, who was a nuisance to the church, into a celebrity in the kingdom. நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில், அதாவது சவுளை கர்த்தர் தமஸ்கு வீதியிலே சந்தித்து பவுலாய் மாற்றின பிறகு அவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் ஒரு முக்கியமான காரியத்தை எழுதுகிறார். 12:1-4 பிறகு நீங்கள் வாசிச்சு பாருங்க. 2 Corinthians 12:1-4 யூ கேன் ரீட் Paul stand in the kingdom. 2 Corinthians 12:1-4 later. But I want to read verse 1. 1 சொல்லுகிறது, கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். Paul was writing to say the visions and the revelations that God had given him. He was talking about divine interventions. Paul எதை குறித்து எழுதுகிறார்? அங்கே இந்த அதிகாரத்தில் தேவன் எனக்கு அருளின தெய்வீக இடைபடுதல், தரிசனங்கள், வெளிப்பாடுகள். எனக்கு அருமையான ஒரு, அதனால தான் சாட்சி ரொம்ப முக்கியம். பாருங்க, சாட்சிகளின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கும் சந்திக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் இப்படியா ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் பயங்கரமான தீவிரவாதங்கள் நடக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்கள் ஒரு தேசத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் எப்படியான தேவ மனிதர்களை எழுப்பி வைத்திருக்கிறார் என்றால், ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் பெரிய கூட்டத்தை நடத்தின பொழுது அந்த கூட்டத்தில் மாநாட்டில் பங்கு கொள்ள ஒரு விசுவாச குடும்பம் ஒரு கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்களாம். வருகிறவர்களை நடுவிலே துப்பாக்கி முனையிலே திருடர்கள் நிறுத்தி பலார்னு அரைஞ்சி அவங்கள அப்படி அவங்கள்ட்ட இருந்து காரியங்களை எடுக்க பார்த்தப்ப அந்த மனிதர் போய் கீழே விழுந்தாராம். விசுவாசி விழுந்த உடனே உள்ளார இருந்து அவங்க பேக்கிலிருந்து ஒரு அந்த கூட்டத்திற்கான நோட்டீஸ் வெளியில் வந்து விழுந்துச்சான். இந்த நோட்டீஸ் விழுந்த உடனே அதில் அந்த கூட்டத்தை நடத்துகிற கர்த்தருடைய மனுஷனுடைய புகைப்படம் ஃபோட்டோவை பார்த்த உடனே ஓடிப்போ அந்த தீவிரவாதி அந்த திருடன் அதை எடுத்து அந்த நோட்டீஸை எடுத்து பத்திரமா அவங்க கையில் கொடுத்து, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, நாங்கள் அந்த கூட்டத்திற்கு போகிறோம். ஐயோ, தயவுசெய்து நீங்கள் நான் அடித்த அடியை எனக்கு திரும்ப அடிச்சிருங்க, நீங்கள் போங்கன்னு சொன்னான். ஏன்? தேவன் தன்னுடைய வல்லமையை அறிந்த மனிதர்களை, தேவ சந்திப்பு பெற்ற மனிதர்களை எழுப்பி வைத்திருக்கும் போது பிசாசுக்கும் அது தெரியுங்க. ஒரு தெய்வீக சந்திப்பு உங்களை உச்சக்கட்டமான உன்னத அனுபவங்களுக்கு, உயரங்களுக்கு, ஆவியின் தளங்களிலே உங்களை உயர்த்த வல்லதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் 14 பவுல் ஊழியத்திற்கு போன பொழுது அங்கே புறஜாதிகள், முற்றிலும் புறஜாதிகள், அற்புதங்களெல்லாம் நடக்கிறத வந்து பார்த்து என்ன சொன்னாங்களாம்? அப்போஸ்தலர் 14 அங்கே முடமானவன் சுகமடைந்ததை நாம் பார்க்கிறோம். தயவுசெய்து வீட்டில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அப்போ 11 சொல்லுகிறது, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க. பாருங்க பாருங்க, ஒரு பவுல் தன் வாழ்க்கையிலே தமஸ்கு சாலையிலே தெய்வீக சந்திப்பை பெற்ற பொழுது அவன் கிடைத்த தரிசனங்கள், அவன் கிடைத்த வெளிப்பாடுகள் அவனை உலகத்திலே ஒரு மேலான ஆவிக்குரிய நிலைக்கு உயர்த்தினது, ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது. Acts 14:11, the intervention that Paul had in his life lifted his stature in the spiritual realms to a different level of authority that people who did not know Christ, they called him gods have come down. அப்போஸ்தலர் 17 நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஸ்கேவாவின் அப்போஸ்தலர் 19 நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பவுலுடைய பெயர் ஆவி மண்டலங்களிலே அது அதிகாரமுடைய பெயராக இருந்துச்சு.
கேவா என்கிற ஆசாரியனுடைய ஏழு குமாரர்கள் போய் பிசாசை விரட்ட போகிறாங்க. அப்போ அந்த பிசாஸ் சொல்கிறான், ஏசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி காயப்படுத்தி விரட்டி விட்டான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். அப்போஸ்தல நடபடிகள் 19:15 நீங்கள் அதை வாசிச்சு பாருங்க, Acts 19:15. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த பவுல், அப்படிப்பட்ட சபையை பாழாக்குகிற பவுலை தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நட்சத்திரமாய் மாற்றினார். தெய்வீக சந்திப்பு உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை ஒரு ராஜ்யத்தின் நட்சத்திரமாய் தேவனுக்காக மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற எழுப்புதல் வீரனாக வீராங்கனையாக இந்த காலங்களில் ஆண்டவர் மாற்றுவார். ஆகையினால் தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ ஆண்டவர் நோக்கி இப்போ கூப்பிட போகிறோம். ஜெபிக்கலாமா? லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் நீல் டவுன் இஃப் யூ கேன் ஆர் ஸ்டாண்ட் அப் வேரெவர் யூ ஆர். நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு அல்லது எழும்பி நின்றவர்களாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பை இந்த நாட்களில் தாங்க. கிவ் மீ எ டிவைன் இன்டர்வென்ஷன் இன் தீஸ் டேஸ். ஒரு மோசையை போல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு உண்டாகட்டும். ஒருவேளை வயசு கடந்து போயிட்டுருக்கே அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கலாம். மோசே 80 கத்தர் ஒரு திருப்பு முனையை வாழ்க்கையில் கொடுத்தார். ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாமல் போனவன் ஒரு தேசத்தையே விடுவித்தான். நான் ஜெபிக்கிறேன், உங்களோட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை நீங்கள் மற்றவங்களை ஆண்டவருக்குள்ளார வழிநடத்த எவ்வளவு முயற்சி பண்ணி நடக்காம இருக்கலாம். ஆண்டவரே கேளுங்க, உம்முடைய சந்திப்பு எனக்கு தாரும், உம்முடைய இடைப்படுதல் எனக்கு தாரும், உம்முடைய ஒரே ஒரு இடைப்படுதல் மோசேயை அப்படிப்பட்ட ஒரு வல்லமைக்குள்ளார கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராமத்தில் வாசிக்கும் போது, you know when a divine encounter, a visitation and intervention came into the life of Moses, God told him, today I have made you God to Pharaoh and your brother Aaron shall be a prophet. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரன் ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான். ஒரு தேசத்தையே விடுவிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருக. நல்லா ஜெபிங்க, ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் நம் தேவனா இருக்கிறார். அவர் மோசேயும் தேவன், உங்கள் தேவனா இருக்கிறார், எம் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்து போன பலவீனமான கிதியோனை பார்த்து தெய்வீக சந்திப்பு வந்த பொழுது அவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தருனோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த தெய்வீக சந்திப்பு உங்களை நோக்கி வருது. ரிசீவ் த அனாயிண்டிங், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பிகின் டு ஸ்பீக் இன் டங்ஸ். இப்பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷைகளில் பேச தொடங்குங்க. கிதியோனை அன்றைக்கு அபிஷேகம் பண்ணினவர், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, ஒரு மனிதனை தோற்கடிக்கிறது போல தோற்கடிப்பா சொன்னீரே. இப்பொழுது பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. Let that anointing come down. Fire in the name of Jesus. Fire of the Holy Ghost in the name of Jesus. பரிசுத்த ஆவியின் அக்கினி உம் பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Oh Rabba வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொன்னார்களே ஆண்டவரே, அப்படியாக உம்முடைய வல்லமையை பிரதிபலிக்கிறவர்களாக தேவனுடைய பிரஜைகளாக, that your children will become ambassadors, representatives of God himself. Oh, hallelujah. ஒரு பேதுருவாய் மாற்றும் ஆண்டவரே. விரக்தி அடைஞ்சு போய் கிடந்த பேதுருவ ஒரு சந்திப்பு ஆண்டவரே. பிரதான அப்போஸ்தலனாக அற்புதங்கள், இப்படி ஒரு அற்புதம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி இப்படி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. நிழல் பட்டு அற்புதம் நடக்குமான்னு சொல்ற அளவுக்கு நீர் மாற்றி நீரை அப்ரே. Today in the name of Jesus, may your children receive a divine intervention that will turn them around into men and women who will perform miracles that are unheard of. கேள்விப்படாத அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பவுலாய் எப்படி ஆண்டவரே பாழாக்கினவனை, சபையை பாழாக்கினவனை ராஜ்யத்தின் நட்சத்திரமாய் மாற்றினீரே. தரிசனங்கள் உண்டாகட்டும், சொப்பனங்கள் உண்டாகட்டும், வெளிப்பாடுகள் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓரிய பலவோ சங்கர போந்தரபரியாந்தே, இயேசுவின் நாமத்தை வல்லம 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 உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு 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 ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, 1 சாமுவேல் 3:21 ஆண்டவரே, எப்படியாக உம்முடைய வார்த்தை, உம்முடைய வெளிப்பாடு சாமுவேலுக்கு வெளிப்பட்ட பொழுது அவனை நீர் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான மனிதனாய் மாற்றினீர். அப்படியே அவனுடைய பிள்ளை நீர் எடுத்து நிறுத்துறதுக்காய் நன்றி, கோடா கோடி நன்றி, இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? வல்லமையான ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பியிருக்கு. சிலர் அந்நிய பாஷைகளில் இந்த நேரத்தை பெற்று கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசுங்க. சம் ஆஃப் யூ ஹவ் ரிசீவ் தி அனாயிண்டிங், அ நியூ அனாயிண்டிங், நியூ கிஃப்ட் ஆஃப் டங்ஸ். கண்டினியூ டு ஸ்பீக் இன் டங்ஸ், கண்டினியூ ப்ரே இன் தி ஸ்பிரிட். இந்த நாளில் தொடர்ந்து நீங்கள் ஆவில் நிரம்பி ஜெபியுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் அவரோட செலவு பண்ணுகிற நேரம் வீணாய் போகவே போகாது. ஓ தேங்க்யூ லார்ட். நாட் ஈவன் அ மினிட் தட் யூ ஸ்பெண்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ் கோஸ் வேஸ்ட். காட் இஸ் அ குட் காட், காட் இஸ் அ குட் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்லவர் ஆமேன் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஊழியத்தின் பகுதிக்காக நாம் செபிக்க போகிறோம். தேவ பிள்ளையோடு சேர்ந்து நாம் அனைவரும் செபிப்போமாக. அதுக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நான் செபித்து தேவ சமூகத்தில் ஒப்படைக்க போகிறோம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக சோத்திரம். ஆண்டவரே, போன வருடம் முழுக்க தேவ பிரசன்னத்தோடு மனதுருக ஊற்று திருச்சபையின் தொடர்பு ஊழியங்களுக்காக போன இடங்கள் எல்லாம் உம்முடைய கிருபையும் வழிநடத்தினதற்காக சோத்திரம். மனிதர்களுடைய கண்களில் தயவை நீர் கட்டளையிட்டதற்காக சோத்திரம். எந்த இடத்திலும் குறைபாடுகள் இல்லாதபடி உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்ததற்காக சோத்திரம். 12 மாதங்களையும் ஒவ்வொரு இடத்திலும் போய் சொல்லும்போது வார்த்தைகளினால் நீர் ஆண்டவரே பேசி அது ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர தேவன் செய்த கிருபைகளுக்காக சோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக சோத்திரம். தேவனே, நீர் வழி நடத்துகிற தேவன். உம்முடைய வழியில் நாங்கள் செல்லும்போது எந்த தடையும் இல்லாதபடி நீர் கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் அப்பா 2021 இடைப்படுதலின் ஆண்டு. இந்த இடத்துல கர்த்தர் கூட இருந்து போகிற இடங்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னம் முன்னே சென்று எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கும். எல்லா மனிதர்களுடைய கண்களிலும் தேவ கிருபை இறங்கும்படியாக, தயவு இறங்கும்படியாக, ஞானம் இறங்கும்படியாக, உம்முடைய வழி நடத்துதல் இறங்கும்படியாக, எல்லாம் ஆண்டவரே நல்லபடியாக நடக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தத்தின்படியே எல்லாம் வழி நடத்தப்படட்டும். தேவனுடைய குறுக்கிடுதல் இந்த ஆண்டில் அதிகமாக மனிதர்களுடைய கண்களில் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். அதிகாரிகளுடைய கண்களில் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. ஆண்டவரே, நெடுநாளாய் நடக்காத சபையின் தொடர்பு ஊழியங்கள் எல்லாத்திலும் கர்த்தர் கூட இருந்து வாசல்களை திறப்பிறாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய கிருபை வழி நடத்தப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே நீர் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். சிறுவர் ஊழியத்துக்கான தரிசனம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் வழி நடத்தி
அவர்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவை வைத்துக் கொள்ளவும் அடிப்படை கிறிஸ்தவ குணாதிசயங்களை பெற்று தேவ திட்டத்திற்குள்ளாக கடந்து செல்லும் ஒரு சந்ததியை உருவாக்குதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ அதை இன்றினே காண்பாய் என்று கடந்த ஆண்டிலே வாக்குத்தத்தம் கொடுத்த நம் தேவன் இந்த சிறுவர் ஊழியத்திலே வார்த்தையை நிறைவேற்றி ஆசீர்வதித்தார். அதற்காய் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கொன்ற காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடும் காற்றினால் அதை விளக்கி விடுவார் என்ற வாக்குத்தத்தின்படி இந்த சிறுவர் ஊழியத்திலே விசேஷமாக இடைப்பட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் சுவாமி ஆண்டவரே இந்த தரிசனத்தை மனதிலே நிலைநிறுத்தி செயல்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலேயே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சிறுவர்களின் இடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று நீர் சொன்னபடி இந்த சபையில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் சிறுவர் சிறுமியரும் இந்த வகுப்புகளிலே ஞாயிறு பள்ளிகளில் கலந்து கொள்ளுமாறு இயேசுவின் நாமத்தினாலேயே செபிக்கிறோம் அப்பா. இன்னமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கொடுக்கப்பட்ட தரிசனம் தேவன் தாமே கொடுத்தது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோ ஒவ்வொருவரும் அப்பா சுவாமி பாதுகாத்து எல்லா தொற்று நோய்கள் பலவீனங்களுக்கு விலக்கி ஆரோக்கியத்தின் சட்டையின் கீழ் மூடி மறைத்து கொள்வீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். பிள்ளைகளப்பா உலக பிரகாரமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களான செல்போன் டிவி போன்ற காரியங்களுக்கு அடிமையாகாதபடிக்கு விலக்கி காத்து கொள்ளுமாறும் இயேசுவின் நாமத்தினாலேயே செபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் இந்த தேவ திட்டத்திற்குள்ள கடந்து வரும்படியாக ஆசிரியர்களோடு சேர்ந்து பெற்றோரும் ஒத்துழைக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நாங்கள் செபிக்கிறோம். மற்றமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவாமி ஆண்டவரே பெற்றோர் பெரியோர் இன்னமாக போதகர்களுக்கு கீழ்ப்படிந்து கனம் பண்ணி நடக்கும் ஒரு ஆவியை இவர்களுக்குள்ளாக ஊற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. வகுப்புகளுக்காக ஆண்டவரே பாடத்திட்டங்களை உருவாக்குகிறவர்கள் அதற்கென்று செயல்படுகிற ஒவ்வொருவரையும் பழமையான பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை அபிஷேகித்து புதிய திட்டங்களை ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துமாறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் அப்பா சுவாமி ஆண்டவர் வழி நடத்துகிற ஒவ்வொரு ஆசிரியரும் ஆண்டவரே அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டிகளாக சாட்சிகளாக இருந்து பிள்ளைகளை வழி நடத்த இயேசுவின் நாமத்தினாலேயே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவென்று சொன்ன வார்த்தையின்படி அநேக தேவைப்படுகிற இந்த ஊழியத்தில் இன்னும் அநேக மக்களை எழுப்பு வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டு நாங்கள் செபித்த ஜபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே பிதா ஒருவருக்கே இந்த ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமேன். இப்பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா ஜபங்களுக்கும் நம்ம கேட்ட காரியங்களுக்கு எல்லாம் தேவன் பதில்களை கொடுக்கிறார். விசுவாசத்தோட நன்றி சொல்வோமா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்புகள், நீங்கள் அனுப்பியிருக்கிற குறிப்புகள் ஒருவேளை இன்னும் அனுப்பணும்னா தயவுசெய்து நீங்கள் இமெயில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க. ஆடியோ மெசேஜாக கூட நீங்கள் அனுப்பலாம். நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். எப்படியாக தெய்வீக சந்திப்பு மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றினதோ அப்படியே இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு செப குறிப்புக்காக செபிக்கிறேன். தேவ கரம் இவைகளில் இறங்கட்டும், இவைகளில் இடைப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தெய்வீக இடைபடுதல் அவர்கள் வாழ்க்கையின் தீர்வுகளாய் மாறட்டும். Lord, I pray, may your divine intervention bring forth a divine supernatural solution, destiny solution in Jesus name. அவர்கள் வாழ்க்கைக்கான தீர்வுகள் தற்காலிகம் அல்ல ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற தீர்வுகள் தற்காலிகமானது, நீர் கொடுக்கிற தீர்வுகள் நிரந்தரமானது. வாழ்க்கைக்குரிய தீர்வுகள் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், பிணிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், சுகர் டயபெட்டிஸ் சுகமாகட்டும், ஹார்ட் கண்டிஷன் சுகமாகட்டும், ஸ்கின் ப்ராப்ளம் சுகமாகட்டும், கிரானிக் கிட்னி டிசீஸ் CKD
சுகமாகட்டும் இயேசுவின் நாமம். Somebody with a kidney disease is healed in Jesus name. இப்பொழுது சிறுநீரக பிரச்சனையோடு இருக்கிற யாருக்கோ சுகம் உண்டாகுது. லிவர் இஷ்யூஸ் சுகமாவதாக. லிவர் சிரோசிஸ் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கேன்சர்ஸ் டியூமர்ஸ் இயேசுவின் நாமத்தினால் அதனுடைய அறிகுறிகள் சரீரத்தில் இருக்கிற வளர்ச்சிகள் வேண்டாத வளர்ச்சிகள் கேன்சர்கள் டியூமர்கள் கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்க தொடங்குகிறது. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்கு எழுதியிருக்கிறார்களோ பலவீனங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாம போஸ்ட் வைரல் சிக்வேலே ஆண்டவரே கொரோனா வந்து அதன் மூலமாக அதன் பின்பாக உண்டாயிருக்கிற பலவீனங்களின் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும். Hallelujah. Oh, Rabba Katariandere. Digestive problems. Yesuvi Namathanale. Jeerana Prachanegal. Jeerana Kolarugal. Thanduvada Prachanegal. Spinal problems. Vertebral problems. Andavare Mudugelumbil irukkira Prachanegal. Sciatic pain. Andavare Idupula irundu. Keela varaikkum. Irukkira Narambu Valigal. Mada Muttiya Madakka Mudiyamal. Muttugal Vaadangal. Yesuvi Namathil. Sugamavadaga. ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. ஓ ரபா கட்டாரா. காதில் கேட்காம கேட்க முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள் காதில் ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது போல இருக்கிற வியாதிகள் பலவீன பிரச்சனைகள் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஈவன் தட் ரிங்கிங் டோன் இன் த இயர்ஸ் இன் ஜீசஸ் நேம் ஐ டிக்ளேர் ஹீலிங் ஐ டிக்ளேர் அ சூப்பர் நேச்சுரல் ரிகவரி இன் ஃப்ரம் tinnitus in Jesus name. That problem of tinnitus is healed in Jesus name. Kathar and the tinnitus prachanaya kaadila ringara adikira prachanaya sugapaduthrar unga arputhatha petrukollunga yesuvin naamathunala. Hallelujah. Ottai thalavaligal migraine headaches yesuvin naamathil maraigirathu. Kathrudeya vallam unga mela irangudhu petrukollunga yesuvin naamathunala. Hallelujah. Deiviga sandhippa ungalde pillaigalukku neerndha naalile kattle idugiradhukkaga nandri. Vaanathin palaganigal thirakkattum இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உம்முடைய வல்லமை உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய அற்புதங்கள் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய கிருபைகள் உம்முடைய வரங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே எந்த நாளில் இந்த 16 நாளிலே நீர் இறக்குகிறதற்காக நன்றி. உமக்கே மகிமை உமக்கே மகிமை. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? Would you wave your hand and begin to thank God for what he has done today and what he is doing today, the new anointing that has come, the new power that is manifesting, the new healing that is coming your way in Jesus name. Nandri appa nandri appa nandri appa nandri ummudaiya magimaiya thodarndha aanduvare innum irukkira aanduvare 5 naatkalinum பலத்த காரியமாய் aanduvare நீ செய்வீராக செபிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காய் நன்றி. கோடா கோடி நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எனக்கு அன்பானவர்களே கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் காட் ஹஸ் டச்ட் யூ. ஹீலிங்ஸ் ஹவ் ஹேப்பன். ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர்ஸ் ஹவ் கான். ஃபியர்ஸ் அபவுட் டிசீஸ் சிக்னஸ் ஹஸ் கான். கர்த்தர் உங்களை பயங்களிலிருந்து விடுதலை செஞ்சிருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நோ மோர் ஃபியர் பட் காட் இஸ் கிவிங் யூ போல்ட்னஸ். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். டுமாரோ டே 17 17 நாள் நாளைய தினத்தில் பலத்த காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அதனால் கெட் ரெடி. 26 தேதி நம்முடைய கடைசி நாளாக இருக்கும். அன்றைக்கு காலையில் நமக்கு அதிகாலையில் இருக்காது, மார்னிங் டைமில் நமக்கு இந்த சர்வீஸ் நடக்கும். நாளைக்கு அதை குறித்து தான் டைமிங் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் 26 காலை நேரத்தை அதிகாலை நேரம் இல்லை மத்தியானம் வரைக்கும் ஃப்ரம் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டைமை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுங்க. அன்றைக்கி ஒரு பெரிய எழுப்புதலின் நாளாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஹாவ் அ பிளஸ்ட் டே.